ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் தரிக்கரன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அப்கமிங் பஸ் மோடு தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மோடு வந்து யார் மேக் பண்ணுறது, யார் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகும், எப்போ வந்து ரிலீஸ் ஆகும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோ ஸ்டார்ட்லேயே இந்த மோடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இது என்ன பஸ் அப்படின்னு பார்த்தோன்னா KSRTC, அதாவது கர்நாடகா ஸ்டேட், ஓகேங்களா. ஸோ என்ன பிரகாஷ் வேகாவில் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகாவோட பேக் வியூ வந்து பாருங்கள். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ணாடிக்கு பின்னாடிலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து நான் வேகாவில் வந்து பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வேகாலாம் வந்து இல்லை. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த மோடோட ஓனர் யார், மோடு யார் மேக் பண்ணுறா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தலாம். இந்த மோடை வந்து மேக் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா SOMU டீம், அவங்க தான் வந்து இந்த மோடை வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அழகரமலையான் டூரிஸ்ட் பஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்களே, அவங்க தான் இந்த மோடையும் வந்து பண்ணுறது. அண்ட் இந்த மோடோட ஓனர் வந்து டீம் SV கேமிங் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், அவங்க தான் வந்து இந்த மோடோட ஓனர். எப்போ வந்து அவங்க சேனல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 4Kக்கு வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 4Kக்கு வந்து பக்கத்தில் போன மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு 100 வந்தால் 4K டச் ஆயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் வந்து இன்னும் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட் ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை கைஸ், இன்னும் வந்து மோட் ஒர்க்லாம் வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை. 2 அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நமக்கு வந்து மோட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது என்னென்ன அப்படின்னு வந்து வந்துடும். நைட்டில் வந்து இப்போ நைட் மோட் ஆன் பண்ணி என்னென்ன லைட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, கலர் லைட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப்பு, அதே பேக் சைடில் வந்து ரெட் கலர் ஸ்ட்ரிப் அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இன்ஜின் கவர்லேயே வந்து ஸ்ட்ரிப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிப் லைட்டு. ஸோ அதெல்லாமே வந்து நைட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். இப்போது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் வந்து உங்களுக்கு இப்போ டே டைத்தில் வந்து காமிச்சிடுறேன். இது வந்து நம்மளோட பேக் வியூ. சைட் வியூ வந்து பாருங்கள், இது வந்து ஸ்லீப்பர் கோச்சு கைஸ், 2+1 ஏசி ஸ்லீப்பர் தான். ஏசி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நினைக்கிறேன். அண்ட் டிஃபால்ட்டாக வந்து ஓப்பனாக இருக்க மாதிரி இங்கே ஏர் வென்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போது இன்டீரியரில் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். வைப்பர் வந்து ஆனாதான்னு கேட்டால் ஆனாகுது, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போது கேபின் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து நம்ம பஸ்ஸோட கேபின். GPS ஸ்கீன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே வந்து பின்னாடி அந்த GPS ஸ்கீன் கீழேயே வந்து சின்னதாக வந்து ரிவர்ஸ் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்ரு இனி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா இல்லை இதுதானா அதெல்லாம் இன்னும் தெரில. ஆனால் மோடு வந்து ஒர்க் ஆகலை, அது சரிதானே, மோடு வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ வந்து போட்டுடுறேன். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரிவ்யூ ஃபுல் ஒர்க் முடித்து நம்ம கையில் கிடைக்காம அதுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டுறேன். இப்போது நம்ம இந்த மோடோட லைட் ஒர்க்கை வந்து பார்த்தலாம். அண்ட் கைஸ், இந்த மோடில் வந்து என்ன ஹைலைட்டு அப்படின்னா ஸ்பீடு தான். ஸ்பீடு வந்து 300 வரைக்கும் போகுது, 307-308 அது வரைக்கும் நான் வந்து ஓட்டினேன். செம்ம ஸ்பீடு கைஸ். கண்ட்ரோலும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதெல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து நைட்டில் வச்சிட்றேன். இப்போது நம்ம வந்து நைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ லைட் ஆன் பண்ணும்போது இன்டீரியரில் வந்து GPS அதான GPS பாருங்கள், ஸ்பீடோ மீட்டரில் மட்டும் லைட்டு அந்த முழுகிட்ட வந்து லைட் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அசா லைட் ஆன் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் சிம்பிள் வந்து எரியுது. நம்ம வந்து ரீசெண்டாக வந்து ரிவ்யூ பண்ணோம். என்ன ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா மோடுக்கெலாம் எல்லோ லைட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மோடு போட்டிருக்கோம், எல்லோ லைட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து மோடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மோடுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி லைட்டு தான், எல்லோ லைட்டு தான். அண்ட் இப்போது நம்ம இந்த மோடோட லைட் ஒர்க்கெலாம் வந்து பார்த்தலாம். அசா லைட் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வந்து லைட் ஆன் பண்ணும்போது எல்லா பல்புமே வந்து ஏறிடும். இதே ஹை பீம் வச்சோம் அப்படின்னாலும் பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து ஃபுல்லாமே வந்து நம்ம லைட் ஆன் பண்ணால் இதெல்லாம் எரியும். சைடுலேயும் வந்து வீல் ஆர்ச்சில் வந்து லைட் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வைப்பர் அனிமேஷன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபைனல் மோடில் வந்து பார்த்தலாம். இப்போ கொடுத்துருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டோர் வந்து வெளியே கூடி ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டோர் வந்து வெளியே கூடி வந்து ஓப்பன் ஆகுது. ஸ்டெப்பில் உள்ள ஸ்ட்ரிப் லைட் வந்து நம்ம அசா லைட் ஆன் பண்ணால் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அசா லைட் ஆன் பண்ணால் ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த இன்ஜின் கவர் சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி, ஸோ ரெண்டு கலரில் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபைனல் மோடில் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் என்னென்னலாம் வந்து இதாக இருக்குது அப்படின்னு. அண்ட் சைட்லேயும் வந்து சின்ன சின்னதாக வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பொறுத்தளவுக்கு நம்ம டேயில் பார்த்ததே தான், அந்த ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி அசா லைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரகாஷோட லோகோவும் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த மோடோட லைட்டும் இருக்குது.
ஸோ மோடோட டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம், மோடு ஓனர் யார், மோடு வந்து யார் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ண அந்த எல்லோ லைட் மோடும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அது ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெட் பஸ்ஸுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எங்கே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பார்த்துட்ருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் வந்து, அதாவது நம்ம பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அதில் போட்டுக்கோங்க. ஸோ சீ யூ கைஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.